First, I would like to welcome Paraparapanayagan Thiru GP Muthu Avargalai. Welcome. Seriously, CM kuda oru meeting kettaaru, cancel pannita avlo busyana oru aalu. அரசியல்வாதிகளுக்கு அப்புறம் எல்லா நேரமும் வெள்ள வேட்டி வெள்ள சட்டை வைக்கக்கூடிய ஒரே ஆளிவர் தான். வெள்ள வேட்டி வெள்ள சட்டை வந்து வெள்ள கடுக்கன் வெள்ள கடுக்கானா வெள்ள வேட்டி சட்டை வந்து எப்பவும் போடுறதா? இப்பவும் இல்ல, எப்பவும் போடுறதா? அண்ணா பிறந்ததுல இருந்தே வெள்ள வேட்டி வச்சு தான் போட்டாரு. பிறந்ததுல இருந்தா தம்பி தம்பியே வந்து ஒரு மாதிரி சொல்லுவாரு. சரி ஓகே அண்ணே சொல்லுங்க. என்னாச்சு தான் அண்ணே டான்ஸ் பண்ண விட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் காட்ல கடந்து பெரியனோட ரட்டர் படிச்சவனா கொண்டு இங்க வாங்க, உங்களுக்கு கொஞ்சம் சில்க் சட்டலாம் போட்டு. ஏதோ சன்னி லியோன் கூட இருந்தீங்கல்ல கேள்விப்பட்டோம். இல்லங்க, ஏதோ ஒரு படம் பண்றீங்கல்ல? அப்பல இல்ல, அந்த வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவனால எனக்கு ஆட தெரியாது, பாட தெரியாது, ஏன்னா வாய் மட்டும் தான் உண்டு. ஆனா இதுல வந்து கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம ரச்சின் தம்பி கூட கொஞ்சம் உட்காந்து டான்ஸ் பண்ண வச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பேசுன்னு தெரியல எனக்கு. ஆனா நீங்க நினைச்சு பாத்தீங்களா, நீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ரீச் கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு பெரிய லைம்லைட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாரா வருவீங்க அப்படின்னு நினைச்சு பாத்தீங்க? நான் ஸ்டாரா ஒண்ணு நினைச்சே பாக்கல. நான் சாதாரணமா தான் வீடியோ போட்டேன் இந்த டிக்டாக். அதுக்கப்புறம் டிக்டாக் போனதுக்கு ரொம்ப மனசு கஷ்டம் அடைஞ்சு ரொம்ப ரொம்ப டிக்டாக் வந்து மத்தவங்க இல்ல, டிக்டாக் போனது நான் அவ்வளவு திட்டு திட்டுறாங்களே, எப்படி சமாளிக்கிறீங்க லைஃப்ல? திட்டுறவங்க திட்டுட்டு பேசுறவங்க பேசிட்டு இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி துப்புன்னா காதல விட்ட மாதிரி இல்ல, ஏதோ கையில தம்பி என்னன்னா என்ன திட்டுனும் ஏசம் துப்புன்னா ஒரு ரூம் போடுங்க, நான் வந்துடுறேன். காரி துப்புங்க, துப்பிட்டு வலிச்சு விட்டு போயிட்டே இருக்கேன். இதுக்காக தான் யூடியூப் மக்களே பாத்துக்கோங்க, ஜிபி முத்தை துப்ப வேண்டும் திட்ட வேண்டும் என்றால் ரூம் போடுங்க என்று உங்கள் முன் பகிரங்கமாக. எந்தெந்த மாவட்டத்துல ரூம் போடுங்க, வந்துடுறேன். வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்துடுறேன். நல்ல துப்புங்க, நல்ல சாத்துங்க, அப்படி தொடச்சு விட்டு போயிட்டே இருப்பேன். ஏன் பாலிசு அதான். தேவையில்லை. வெல்கம். சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லைக் இந்த. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி டாங்லி, தேங்க் யூ சோ மச் ஃபார் திஸ். புரிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாங்லி அப்ரோச் பண்ணப்போ இந்த ட்ராக் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. எல்லாருக்குமே ரொம்ப கனெக்டிங்கான ஒரு சாங்காக இருக்கும்ன்ட்டு அப்போவே தோணுச்சு. பிகாஸ் லிரிக்ஸ் அப்புறம் அந்த the tune, everything was fabulous. And Rakshan na first time meet panna in the shoot la. Enanga Rakshan na first time meet panna in the shoot la, he is very friendly, very warm. Or 2.5 day shoot pannom, romba draining a irundhathu, but I think Rakshan vandu ella set e romba galagala nu vechiktaaru. அண்ட் சுனிதா வந்து டான்ஸ் கேட்கவே வேணாம். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு சுனிதா பண்ணுறாங்கன்னு உடனே நான் பயந்து போய் டாங்லிக்கு ஃபோன் பண்ணி இதை நீங்கள் எங்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சுனிதா பண்ணுறாங்க, சுனிதா வந்து சுனிதா அண்ட் ரக்ஷன் காம்பினேஷன் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் வந்து குக் வித் கோமாளியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் தான் அங்கே வந்து ஒரு நியூ கமராக இருந்தேன். பட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அந்த என்டையர் டீம் வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப நல்லா போச்சு. ஸோ த சாங் இஸ் யோர்ஸ், நீங்கள் தான் வந்து இந்த பாடலை வந்து ஒரு பெரிய ஹிட் ஆக்கணும். தேங்க்யூ. Thank you so much Swatista, romba arumaiya pesninga. Ellarku vanakkam. Thank you so much the press people for coming and enhancing this event. Idu matta mudichikira. Okay. And ma'am sonna maadhiri Saregama நான் சின்ன வயசுல இருந்து ஹிந்தியில இந்த லேபிள் ரொம்பவே ஃபேமஸ் அண்ட் சாரிகாமா ஒரு சாங்ஸ் அவ்வளவு கேட்டிருக்கோம். பட் சவுத்ல இது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சாரிகாமா ஒரிஜினல் சொல்லிட்டு இன்னைக்கு லான்ச் பண்றாங்க. ஐ ஃபீல் சோ ஆனர்ட் டு பி அ பார்ட் ஆஃப் இட். அண்ட் எனக்கு தேங்க்யூ சொல்லணும் அபு மாஸ்டர், சார்ஸ் மாஸ்டர் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டாங்லி
for giving me this opportunity ena na or album and in the mad individual songs kaga na thedi da irundha I wanted to do such independent songs and the time la correct ah only approach pannanga so I was very very happy and I hope that you guys liked it thank you Benny singing such a beautiful song and yeah rakshu romba nandri da macha avunala da epdi comfortable ah ஏவ சொன்ன மாதிரி லைவ்லியா வெச்சிருந்த நம்ம எவ்ளோ டயர்ட் ஆனாலோ டவுன்ல எவ்ளோ நம்மளுக்கு செஞ்சாங்க அன்னைக்கு ரெண்டு நாள் எப்படி செஞ்சாங்க அதெல்லாம் நீதான் காப்பாத்துன நம்ம ரெண்டு பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி थैंक यू எல்லாருக்கும் கவின் ரியோ சப்போர்ட் பண்றது வந்ததுக்கு ரொம்ப நன்றி थैंक यू டா थैंक यू இப்படி மரியாதையா பேசறதா சுனிதா டா எனக்கு ரொம்ப பிடிச்சது थैंक यू டா னு எப்படி சொன்னாங்க பாருங்க ஓகே थैंक यू அன் சுனிதா உங்களுக்கு பிடிச்ச வரி என்ன இந்த பாட்டுல ஏதாவது பாட முடியுமா ஒரே ஒரு வரி இல்ல ரெண்டு வரி ஏனா லாஸ்டா நீங்க வந்து ஏதோ ஒரு பட இது ஒரு ஷோல சொல்லிருக்கீங்க சிவகாசி தேவியின் சபதம்னு ரம்யா கிருஷ்ணன் தேடிட்டு இருக்காங்க அது வா ஓகே ஆசை வச்சப்பாவோ ஏ ஆன்லைன் கா தொட்டாகோ உன்னையனே ரெண்டு உண்டா என்ன வாழ்க்கைடா ஏய் டாடா டாடா சூப்பர் थैंक यू so much கேட்டவனே ரொம்ப அருமையா பாடுன சுனிதாவ காண்டி நம்ம கைதட்டல் கொடுத்துறலாம் அடுத்ததா நானதன் அதாவது எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு கேர்ள் ஃபேன்ஸ் அதிகமா இருக்கு அப்படி சொன்னா அது வந்து ரக்ஷன் அண்ணன்தான் எனக்கு தெரிஞ்சு ஏனா அவருடைய கேர்ள் ஃபேன்ஸ் மட்டும் தமிழ்நாட்டுல மட்டுமே 1.5 கோடி பேர் இருக்காங்க சோ அப்படி பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு 10 12 மில்லியன் வியூஸ் வரணும் இந்த பாட் லான்ச் ஆமாங்க பேசிட்டே இருக்கும்போது வந்துருங்க சோ லெட்ஸ் வெல்கம் ரக்ஷன் அவர்கள் थैंक यू அண்ணா சொல்லுங்க சொல்லுங்க அதாவது கண்ணும் கொள்ளையடித்தால் மாதிரி ஒரு படத்துல வந்து ஒரு சூப்பரான ஒரு ரோல் பண்ணிட்டு அடுத்து வந்து உங்களோட ஒரு ரிலீஸ் அப்படினா ஒரு முக்கியமான ஒரு ரிலீஸ்னா இந்த ஒரு இன்டிபெண்டன்ட் மியூசிக் கண்டிப்பா ஆக்சுவலி வந்து எல்லாருக்கும் நன்றிங்க வந்த எல்லாருக்குமே நன்றி அப்புறமா நான் பேசுறேன் கொஞ்சம் ஃப்ளோ எனக்கு வர மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் சரிகமா டீமுக்கு ரொம்ப நன்றி இவ்வளோ பெரிய ஒரு ஒரிஜினல் சாங் பண்ணதுல வந்து என்னையும் ஃபீச்சர் பண்ணதுக்கு அண்ட் கண்டிப்பா டோங்லி அண்ணனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் அவர் தான் கால் பண்ணாரு இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பண்ணலான்னு இருக்கேன் நீங்க பண்றீங்களா அப்படின்னாரு சரிண்ணே பண்ணலானே என்னண்ணே அப்படின்னா என்ன வாழ்க்கடா இது அப்படின்னாரு என்னடா சரின்னு இப்படி சொல்றாரு அப்படின்னு பயன்ட்டேன் நானு பட் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணோடனே கான்செப்ட் சொன்னாங்க இந்த மாதிரி ரெண்டு பேர்னு அப்புறம் தான் தெரியுது அது கணேஷ் அண்ணன் மூஞ்ச எடுத்துட்டு லைட்டா உங்களுக்கு வச்சா மேட்ச் ஆகும் போலயே உங்க கதையை கேட்டா ஸோ ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு இந்த டீமோட ஒர்க் பண்ணதுல அண்ட் கணேஷ் அண்ணன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தினேஷ் சார் தான் டிஓபி பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி அவருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க சொல்கிறதுக்கு நமக்கு அனுபவமோ வயசோ இல்லை பட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அதுக்கப்புறமா சார்ல்ஸ் மாஸ்டர் அண்ட் அபு மாஸ்டர் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து எங்களுக்கு ஃபுல்லாகவே கூட இருந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆடிட்டே இருப்பேன் அங்கேருந்து தூரத்துலேருந்து ஒரு தலை எட்டி பார்ப்போம் சிரி மூச்சு வாங்குது அப்படின்னு பரவாயில்ல சிரி அப்படின்னு வாங்க ஸோ அந்தளவுக்கு கூட இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க அதனால அப்படியே மேனேஜ் பண்ணி பண்ணிட்டேன் அண்ட் ஃபஸ்ட்டு சுனிதான்னு சொன்னேன் நான் ரொம்ப பயந்தேன் எப்படி நம்ம சுனிதா மேட்ச் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து ஒரு 6 நாள் வச்ச ரிஹர்சல் வந்து 6 நாள் வரலாம் அப்படின்னாங்க நீங்கள் ஒரு 2 நாள் வந்தால் போதும் 6 நாள் கிளாஸ் அவைலபிள்னாங்க நான் 6 நாளும் போனேன் கிளாஸுக்கு 6வது நாள் சுனிதா வந்தாங்க வந்து சிட்டி ரூபம் மாதிரி ஓகே நாளைக்கு ஸ்டூடியோக்கு வரேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு டான்ஸ் அண்ட் ஸ்வத்திஷ்டா தேங்க்யூ ஸோ மச் இந்த ப்ராஜெக்டில் வந்ததுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக எனக்கு வந்து ஸ்டெப் அப் பண்ணால் மறந்து டேக் வாங்கினாலும் என் கூட சப்போர்ட் பண்ணீங்க அதுக்கப்புறம் யாருக்கிட்ட சுயேட்சை ஒருத்தர் நிற்கிறல அவரை பற்றி வேண்டாம் இந்த கோரியோகிராஃபர் அபு மாஸ்டர் சொல்லிட்டேன் அண்ட் அதை தாண்டி இங்கே வந்த எல்லாருக்கும் நன்றி அண்ட் இந்த சாங்கில் வந்து நான் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அஸ்வினும் கூட ஏன்னா ஒரு மணி நேரம் வந்து என்ன திட்டா நீ ஏன் பண்ணல நீ பண்ணணும்னு சொல்லிட்டு தேங்க்யூ மச்சா உன் பேச்சை கேட்டு நான் பண்ணிட்டேன் ஓகே அண்ட் தாமா அப்பா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஐஸ்வர்யா மேம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பவித்ரா சக்தி கவின் மாப்பிள்ள தேங்க்யூ அண்ணா ஜிபி முத்தனை சாரிங்க இந்த மாதிரி விஷயம் எனக்கு பெருசா பழக்கம் இல்லை காதல யாராவது சொல்லுவாங்க வாங்கி அடிச்சிருவேன் திடீர்னு விட்டா கொஞ்சம் இப்படிதான் ஏன் தகப்பா தேங்க்யூ ஸோ மச் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து டீசர் ரிலீஸ் பண்ண கீழே ஃபுல்லா தலைவனையும் காட்டலன்னு தான் ஸோ தலைவனை வந்து வேற லெவலில் காட்டியிருக்கோம் எல்லாம் உங்கள் ஃபேன்ஸ்லாம் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் யாரோ போதும்னு சொன்னால் நிறுத்திடுமே நான் ஆனால் என்ன பேசுறது தெரியல போதும் இல்லைங்க ஆனால் பென்னி அண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலி சிரிக்கலாம் பறக்கலாம்னு வந்து எங்கள் ரெண்டு பேர் பந்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாடினதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி நீங்கள் வேற எங்கே ரிஜெக்ட் பண்ணுறீங்களோ நான் பயந்தேன் தேங்க்யூ ஸோ மச்